Hi friends, welcome back to our channel Roja Ulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன லஞ்ச்ன்றத பார்க்கலாம். அதே சமயம் கோஸ் கூட்டு அப்புறமா வந்து வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா ரோஜா உலகம்ன்ற சேனலுக்கு நேரா ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அதை பிரஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து குக்கர்ல பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு கூட கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸையும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு அதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுறலாம். நல்லா வந்து வேகட்டும். இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கிட்டு அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் அப்புறம் வந்து சீரகம் இது போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்காதனால பச்சை மிளகாவோட காரம் தான், அதனால் அதை பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே வெங்காயம் கொஞ்சமாக கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி வந்து சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சீக்கிரமாக வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு சேர்த்து நல்லா வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து வதங்கிடும். இப்போ வந்து இது நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பு கோசு அதை வேக வச்சதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். இதில் சேர்த்திக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சீரகம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரில் குக்கர்லேயும் மிக்சிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இதிலேயே வந்து சேர்த்திடலாம். இதிலேயே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்த பிறகு உப்பு செக் பண்ணிட்டு உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வெந்து வரட்டும். நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். தேங்காய் பச்சை மிளகாலாம் பச்சையாக தானே அரைச்சி போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்லா வந்து அதோட கலந்து வரணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி தழையை தூவி இறக்கினா சூப்பரான கோஸ் கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ வந்து வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் மேலே கொஞ்சம் பிளாக்காக இருந்ததுன்னா லேசாக இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அதெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் எடுக்கணும்ட்டு இல்லை, ரஃப்பாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ண பிறகு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா வந்து அரிசி மாவு சேர்த்தி தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். இது இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தி கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பெருங்காயத்தூள் போட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வந்து ஊற விடுங்க. 1/2 hour ஊறின பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நீங்கள் தோசை தவால கூட பண்ணலாம், இந்த மாதிரி கடாயில் கூட பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1/1 சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த மீடியம் ஃப்ளேமில் வெந்த பிறகு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் வெந்த பிறகு நம்ம வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரஃப்பாக வந்து திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெந்திருக்கும். இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. சூப்பரான வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி டேஸ்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்து வாழைக்காய் ஃப்ரை கோஸ் கூட்டு அப்புறம் ஒயிட் ரைஸ் தான். சூப்பரான லஞ்ச், ரொம்ப சிம்பிளாகவே ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்டியான லஞ்சாகவும் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ரோஜா உலகம்ன்ற சேனலுக்கு நேராக ரெட் கலரை சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.